குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு இன்று முதல் 7ஆம் தேதி வரை கர்நாடகா, தெலுங்கானா, மகாராஷ்டிரா ஆகிய மாநிலங்களுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொள்கிறார். முதலில் கர்நாடக மாநிலம் முத்தேனஹள்ளிக்கு இன்று செல்லும் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு ஸ்ரீ சத்யசாய் பல்கலைக்கழகத்தின் 2வது பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொள்கிறார். மாலையில் கர்நாடகாவின் ராஜ்பவனில் உள்ள பழங்குடி குழுக்களின் உறுப்பினர்களுடன் குடியரசுத் தலைவர் உரையாற்றவுள்ளார். அதனைத் தொடர்ந்து தெலுங்கானா மாநிலம் ஹைதராபாத்தில் அல்லூரி சீதாராம ராஜுவின் 125வது பிறந்த நாள் நிறைவு விழாவில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு நாளை கலந்து கொண்டு உரையாற்றுகிறார். பின்னர் நாளை மறுநாள் மகாராஷ்டிர மாநிலத்திற்கு செல்லும் குடியரசுத் தலைவர் கோன்ஷுவானா பல்கலைக்கழகத்தின் 10வது பட்டமளிப்பு விழாவில் பங்கேற்று உரையாற்றுகிறார். மேலும் நாக்பூரில் உள்ள கோரடியில் பாரதிய வித்யா பவனின் சமஸ்கிருத கேந்திராவையும் அவர் திறந்து வைக்கிறார். வரும் 6ஆம் தேதி நாக்பூரில் உள்ள ராஜ்பவனில் பழங்குடி குழுக்களின் உறுப்பினர்களுடன் குடியரசுத் தலைவர் உரையாடுகிறார். அதனைத் தொடர்ந்து மகாராஷ்டிர அரசு அவருக்கு மரியாதை அளிக்கும் வகையில் மும்பையில் உள்ள ராஜ்பவனில் ஏற்பாடு செய்துள்ள குடிமை வரவேற்பு நிகழ்ச்சியில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு கலந்து கொள்கிறார்.